ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்ஸ் கிச்சன் வித் பூர்ணா. இன்றைக்கி நான் கலமாரி ஃப்ரை, அதாவது கணவாய் மீன் ஃப்ரை, நான் எப்படி பண்ணுவேன்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணவாய் மீன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்க்விட்டு, அதாவது கணவாய் மீன், 300 கிராம், வெங்காயம் 1, தக்காளி 1, கார மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கடுகுத்தமருப்பு தாளிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய். முதல்ல கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகுத்தம்பருப்பு போட்டு தாளிங்க. தாளிக்கும்போது கொஞ்சம் சீரகம் கூட போட்டு தாளிக்கலாம். கடுகுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு 1-5 நிமிஷம் வதக்குங்க. வெங்காயம் லேசாக வதங்கின அப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையை போடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை போடுங்க. இந்த ஸ்க்விட்டை ட்ரை ஆயில் ஃப்ரை கூட பண்ணலாம். ஆனால் நான் இந்த மாதிரி பண்ணணும்னா இதை தோசை சப்பாத்திக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம். அதனால் நான் இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய அடுத்த வீடியோவில் நான் கலமாரி ஆயில் ட்ரை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இந்த மிளகாத்தூள் வந்து கார மிளகாத்தூள், இது தனியாத்தூள் சேர்க்காதது. இப்போ அதில் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. இந்த கணவாய் மீனை சாப்பிட்றதுனால நமக்கு விட்டமின் B12, பொட்டாசியம், அயன், பாஸ்பரஸ் மற்றும் காப்பர் போன்ற சத்துக்கள் கிடைக்குது. இந்த சத்துக்கள் நம்ம இரத்த செல்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கவும், எலும்புகளுக்கு வலு கொடுக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் பயன்படுது. இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற கணவாய் மீனை போடுங்க. உப்பு தேவையானா கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை திறந்து பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி மூடுங்க. ஒரு 1/2 மணி நேரமாவது நல்லா குக் பண்ணணும். தண்ணி நான் சேர்க்கலை, ஏன்னா கணவாய் மீன்லேருந்தே தண்ணி வரும், அதனால் அந்த தண்ணியே அதுக்கு போதும் வேகிறதுக்கு. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி விடுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள், கணவாய் மீன் நல்லா வெந்துருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. மிளகுத்தூள் போட்டோன்னு நல்லா வாசனை வருது. இப்போ அதில் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள், சுவையான கலமாரி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தோசை, சப்பாத்தி போன்ற டிஃபன் ஐட்டங்களுக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.